வாசி பவர் செல்வம் கிருஷ்ணகிரி அருகே கோவில் நிலம் 5 ஏக்கர் ஆக்கிரமிப்பு மீட்கச் சென்ற இந்து சமய அலுவலர்களை தடுத்து நிறுத்தி விரட்டியடிக்கப்பட்ட சம்பவத்தினால் கிராமத்தில் பரபரப்பு. கிருஷ்ணகிரி அருகே உள்ளது உஸ்தலள்ளி கிராமம். இங்கு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த அருள்மிகு பெருமாள் சுவாமி திருக்கோவிலும் அந்த கோவிலுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலமும் உள்ளது. இந்த நிலத்தை காலாகாலமாக கோவில் பூசாரி குடும்பத்தினர் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 40 ஆண்டுகளாக அதே கிராமத்தை சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோவில் மற்றும் 5 ஏக்கர் நிலம் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக கோவிலுக்கு பொதுமக்கள் செல்லவும் பூஜைகள் நடத்தவும் ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் தடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஊர் பொதுமக்கள் கோவில் மற்றும் கோவில் நிலம் மீட்டு தர கோரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். அதன் பேரில் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்ய சென்றனர். அப்பொழுது ஆக்கிரமிப்பு செய்துள்ள 3 குடும்பத்தினர் நிலத்தை அளவிடக் கூடாது, இது எங்க நிலம் என அலுவலர்களை தடுத்து நிறுத்தினர். அலுவலர்கள் இது கோவிலுக்கு சொந்தமான நிலம், அதற்கான பட்டா உள்ளது, நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகிறீர்கள், இடத்தை காலி செய்யுமாறு தெரிவித்தனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களிடம் நிலத்திற்கான பத்திரம் உள்ளதால் அளவீடு செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அலுவலர்களை நிலத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு வாக்குவாதம் நிலவியது. இதனால் அலுவலர்களை அளவிட செய்ய விடாமல் ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் அலுவலர்களை விரட்டியடித்தனர். போலீஸ் பாதுகாப்புடன் நிலத்தை அளவீடு செய்து கோவில் நிலம் மீட்கப்பட்டது என இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் ஊர் பொதுமக்களிடம் தெரிவித்து சென்றுள்ளனர். இதனால் உஸ்தலள்ளி கிராமத்தில் பரபரப்பு நிலவியது. கோவிந்த சுவாமிங்க, உஸ்தலள்ளி வில்லேஜ். இதில் உஸ்தலள்ளி வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 40 வருஷமாக பெருமாளப்பன் கோயில் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது வந்து ஊருக்கார் போய் கேட்டாக்க இதெல்லாம் விட முடியாது, இதை வந்து நாங்கள் வந்து 40 வருஷமாக நாங்கள் செய்கிறோம், அதனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. சரி, நாங்களும் போய் அறநிலைத்துறையில் வந்து போய் பெட்டிஷன் ஒரு 2-3 டைம் கொடுத்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தாங்க, சரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ரீசனாக வந்து இப்போ ஒரு 1 இயரை வந்து அவங்க வந்து பார்த்து இது நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு இப்போ 2 நாள் இப்போ போன வாரத்தை வந்து போலீஸ் மூலிமா வந்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ ரீசனாக இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க செய்கிறவங்களை வந்து தடை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்காங்க, எங்களால் முடிஞ்சு நாங்கள் செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணாங்க இன்றைக்கி? இன்றைக்கி வந்து அவங்கள வந்து தள்ளுறது வாக்குவாதம் பண்ணாங்க. நீங்கள் செய்யக்கூடாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், நாங்கள் வந்து இந்த சொத்து எங்களது, நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே மிரட்டுறாங்க. இவரும் சரி நான் ஓகே, நான் போலீஸ் இது என்னுடைய அதிகாரத்தால் நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ தான் கிளம்பி போனாங்க சார். உங்களுடைய கோரிக்கை என்ன? அது வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து அதை எடுத்து கொடுக்கணும் சார். ஊருக்காக நாங்கள் அதை செய்யணும், நல்லது நாங்கள் ஊருக்காக நாங்கள் அதை செய்யணும், ஏதாவது பொது இப்போ பொது நாள் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த இப்போ கோயில் நாளன்றதுனால ஏதாவது இப்போ பொங்கலுக்குங்களை வந்தாக்க மாடுகிட்டு விடலாம், இல்லை இல்லை பசங்க விளையாடுறதுக்கு கிரிக்கெட் மைதானம் கூட செய்யலாம் அதில். அப்புறம் நாங்கள் வந்து சுற்றியுறோம் தென்னஞ்செடி இது மாதிரி வச்சு ஊருக்காக நாங்கள் நல்லது செய்யணும் கோயிலுக்காக. இப்போ கோயிலில் பாருங்க, இப்போ போட்டாசி மாதம் 3 சனி ஊருக்கார் யாருமே கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்காரே விடாத தடுக்கிறாங்க. போனால் தொண்டை வச்சுருக்காங்க, கையில் கத்தி வச்சுருக்காங்க, யார் வரீங்களா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களே மிரட்டுறாங்க. அப்படியே யாரை எடுத்து வந்தாலும் உங்களால் யார் வந்து உங்களுக்கு உங்களால் உள்ள தூரமே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரி.